राधे कृष्णा जय बोलो जगन्नाथ भगवान की जय। नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्र सुभद्राभ्याम जगन्नाथाय ते नमः। எல்லா பக்தர்களுக்கும் புரி ஜெகநாதனுடைய அழகான ரத யாத்திரை வாழ்த்துக்கள். இந்த வருஷம் June 20 ஜெகநாதனுடைய ரத யாத்திரை, அதனால ஜெகநாதனுடைய சில அழகான விஷயங்களை நாம நம்முடைய குரு சேனல்ல ஆனந்தமா அனுபவிக்க போறோம். பக்தி இந்த ஜெகம் முழுக்க தேவை, ஜெகத்தை வாழ வைக்கிறதே பக்தி தான். அந்த ஜெகத்துக்கு நாதன் ஜெகநாதன். புரி க்ஷேத்திரம், பூரி கிடையாது, நம்ம சாப்பிடுற பூரி கிடையாது. புரி, புரி அப்படின்னா புறம்னு அர்த்தம், அனந்தபுரம் சொல்றோம் இல்லையா, அனந்தபுரி. அந்த மாதிரி ஜெகநாத புரி, ஜெகநாதன் வாழும் இடம் ஜெகநாதபுரி. எல்லா வருஷமும் அழகா ஜெகநாதனுடைய ரத யாத்திரை நடந்துருக்கு. ரொம்ப விசேஷம் என்னன்னா, ஜெகநாதனுடைய ரத யாத்திரைக்கு ஜெகநாதன், பலராமன், சுபத்ரா, சுதர்சன சக்கரத்தாழ்வார் இவா நாலு பேரும் கோயிலை விட்டு வெளியில வரும். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா மூலவர் உள்ள இருப்பார், அது காஞ்சி வரதராஜனா இருக்கட்டும், திருமலை திருப்பதி பெருமாளா இருக்கட்டும், ஸ்ரீரங்கநாதரா இருக்கட்டும், இல்லாட்டி சிவபெருமானுடைய கோவில்களா இருக்கட்டும், மூலவர்கள் கோவிலுக்குள்ள இருப்பா, உற்சவ மூர்த்திகள் வெளியில வந்து ரத யாத்திரை இதெல்லாம் நடக்கும், பல்லக்கு அது மாதிரிலாம். புரி ஜெகநாத க்ஷேத்திரத்துல என்ன விசேஷம்னா, மூலவரான ஜெகநாதர், பலராமன், சுபத்ரா, சுவர்சன சக்கரத்தாழ்வார் நாலு பேருமே வெளியில வந்துடுவார். எங்கேயுமே மூலவர்கள் நேர வெளியில வந்து ரத யாத்திரை அப்படின்றது கிடையாது, புரியல, அது விசேஷம். இது முதல் விஷயம் நான் வச்சுக்கோம். மொத்தம் மூன்று ரதங்கள் உண்டு ஜெகநாத ரத யாத்திரையில. புரி ஜெகநாத க்ஷேத்திரம் ஒரிசால புவனேஸ்வர் பக்கத்துல இருக்கு. புவனேஸ்வர் தான் புவனேஸ்வர் அப்படின்னு ஒரிசாக்காரா சொல்லுவார். புவனத்துக்கு ஈஸ்வரன் புவனேஸ்வர், அது சிவபெருமானுடைய சன்னிதானம். அதிலிருந்து ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணோம்னா புரி க்ஷேத்திரம் வந்துடும். கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய அழகான ஒரு கோவில் புரி க்ஷேத்திரம். நீலாச்சலம் அப்படின்ற ஒரு சின்ன மலை மேலதான் புரி ஜெகநாதனுடைய கோவில் இருக்கு. வருஷா வருஷம் புரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரை சமயத்துல புதுசா ரதம் பண்ணுவார்கள். இப்ப நம்ம ஊர்லாம் எப்பவோ பண்ண ரதம் பல ஆண்டுகள் அதேதான் மராமத்து பண்ணி செப்பனிட்டு ஓட்டிகிட்டே இருப்போம். புரியல, வருஷா வருஷம் புது ரதம் செய்வார்கள். அக்ஷய திருத்தியை இருக்கு இல்லையா, அக்ஷய திருத்தியை அன்னைக்கு தான் ரதம் பண்றதுக்கு ஆரம்பிப்பார்கள். மூன்று ரதம் பண்ணுவார்கள், ஒன்னு பலராமனுக்கு, ஒன்னு சுபத்ராவுக்கு, ஒன்னு ஜெகநாதனுக்கு. அதுலேயேதான் நம்ம சுதர்சன சக்கரத்தாழ்வாரும் வந்துடுவார். மூன்று ரதங்கள் புதுசா வருஷா வருஷம். அந்த ரத யாத்திரை முடிஞ்ச உடனேயே அந்த மூன்று ரதங்களை டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அதுல நிறைய விதமான பொருட்கள் எல்லாம் பண்ணுவார்கள், அதை விற்பார்கள். அதுல ஜெகநாதனுடைய மூர்த்தி இந்த மாதிரிலாம் நிறைய பண்றது உண்டு. ஆயிரக்கணக்கான அழகான கலைஞர்கள் அந்த வேலைகளை செய்வார்கள். அந்த ரதம் பண்றதுக்குனே விசேஷமா பரம்பரை பரம்பரையா சில குடும்பங்கள் உண்டு,
அவர்கள் மட்டும்தான் அந்த ரத வேலையை பார்ப்பார்கள். இவ்வளவு விசேஷம் இல்லையா? இப்ப வருஷா வருஷம் அவ அந்த வம்சத்துல வரவா அடுத்தடுத்த தலைமுறையும் அந்த விஷயத்தை கற்றுப்பார்கள். அப்படியே ஜெகநாதனுடைய அனுகிரகத்தோடையே அவர்கள் வாழ்ந்துடுவார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? இப்போ வருஷா வருஷம் மூன்று ரதங்களும் புதுசு, வருஷா வருஷம் மூலவ மூர்த்திகள் வெளியில வருவார். சரி, ரத யாத்திரை எங்க போவா? ஒரு நாள் போயிட்டு வந்துருவாளாம்னா ஆஷாட சுக்ல த்விதீயே, அதாவது சாந்திர மாசம் சௌர மாசம்னு ரெண்டு விதமான மாச கணக்கு உண்டு. சாந்திர மாசம் அப்படின்றது சந்திரனுடைய தேய்பிறை வளர்ப்பிறை, இதை அடிப்படையாக கொண்டது சாந்திர மாசம். சூரியன் எந்தெந்த ராசிகள்ல சஞ்சாரம் பண்றதோ அதற்கேத்த மாதிரி சூரிய கால அட்டவணை சௌர மாசம்னு பேரு. இப்ப நாம கேரளா நாமெல்லாம் வந்து சௌர மாசம் சூரியனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்ட மாசங்கள். இப்ப தை பிறக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, மக்கர சங்கராந்தி அன்னிலிருந்து தான் நமக்கு தை ஆரம்பம். அந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் நமக்கு சாந்திர மாசத்துல அம்மாவாசையிலிருந்து அடுத்த அம்மாவாசை அந்த கணக்கு ஒரு விதமான சாந்திர மாசம். இன்னொரு விதமான சாந்திர மாசத்துல பௌர்ணமியிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் ஒரு கணக்கு எடுத்துப்போம். அப்படி பார்த்தா நம்ம தேசத்துல இப்படி மூன்று விதமான கேலண்டர்ஸ் உண்டு. சந்திரன் அடிப்படையாக கொண்டு ரெண்டு கேலண்டர், சூரியன் அடிப்படையாக கொண்டு ஒரு கேலண்டர். அதன்படி பார்த்தோம்னா நம்மளுடைய ஆணி மாசம் இருக்கு பாருங்க, சித்திரை வைகாசி ஆணி. அந்த ஆணி மாசமே பார்த்தோம்னா அழகா அவர்களுடைய ஆடி மாசம் ஆரம்பிச்சிடும். இப்ப எப்படி நம்ம தமிழ் வருஷ பிறப்புக்கு முன்னாடியே யுகாதி வந்துடும் இல்லையா, ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா இங்கெல்லாம் யுகாதின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துடும். அவர்கள்னா சாந்திர மாச அடிப்படையான கேலண்டர். அதன்படி சாந்திர மாச அடிப்படையான கேலண்டர் படி ஆஷாட சுக்ல த்விதீயே வளர்பிற இரண்டாம் நாள் ரதம் புரி ஜெகநாதனுடைய கோவிலிலிருந்து கிளம்பும். இந்த ரத யாத்திரை ஆஷாட சுக்ல த்விதீயே அன்னைக்கு கிளம்பும், ஆஷாட சுக்ல ஏகாதசி அன்னைக்கு திரும்ப கோவிலுக்கு வரும். ஒரு ஒன்பது நாள் சுவாமி கோவிலை விட்டு போயிட்டு திரும்பவும் கோவிலுக்கு வர்றதுதான் ரத யாத்திரை. அந்த ரத யாத்திரை எவ்வளவு தூரம் நடக்கும் அப்படின்னா புரி ஜெகநாதனுடைய கோவிலிலிருந்து ஒரு 2.5-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய குண்டீச்சா பவனம் அப்படின்ற அந்த இடத்துக்குத்தான் இந்த ரதங்கள் போகும். அந்த ரோடு பேரு கிராண்ட் ரோடு அப்படின்னு நிச்சயமாவே ரொம்ப கிராண்டா பெருசா இருக்கும். சரியா சொல்ல போனா 3 ரதங்கள் ஒன்னா நின்னுக்க நிக்க முடியும் அந்த ரோட்ல பக்கத்துல பக்கத்துல பக்கத்துல. ஆனா ரதங்கள் போகிறது ஒண்ணு பின்னாடி ஒண்ணுதான் போகும். முதல்ல பலராமன் போவார், பலராமனுடைய ரதம். ரெண்டாவது சுபத்ராவினுடைய ரதம். மூன்றாவதாக ஜெகநாத ரதம் போகும். நிக்கிறது 3 ஒன்னா நிற்கும். அழகா கிளம்பும்போது ஒவ்வொருத்தரும் பின்னாடி பின்னாடி போவா. அந்த குண்டீச்சாபவனம் கரெக்டா ஒரே ரோடு தான், ரோடு எல்லாம் வேற எதுவுமே கிடையாது. புரி கோவில் இருந்து குண்டீச்சாபவனம் வரைக்கும் ஒரே ரோடு, கிராண்ட் ரோடுன்னு பேர். அந்த ரோட்ல போய் குண்டீச்சாபவனம் வாசல்ல போய் இந்த ரதம் ஒரே நாள்ல வாசல்ல போயிடும். 3 கிலோமீட்டர் தானே, ஒரே நாள்ல முதல்ல பலராமர் போவார். அவர் பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் சுபத்ராவுடைய ரதம் கிளம்பும். அவர் பாதி தூரம் போவா, அதுக்குள்ள பலராமர் முக்காலும் போயிடுவார், முக்கால் தூரம் போயிடுவார். பின்னாடியே ஜெகநாதனுடைய ரதம் அப்புறமா கிளம்பும். சோ ஒரே நாள் கிளம்பி அந்த குண்டீச்சா பவனத்தை போய் ரதம் நின்றுடும் வாசல்ல. அன்னைக்கு ராத்திரி 3 பேரும் அழகா ரதத்திலேயே இருப்பார்கள். நிவேதனம் எல்லாமே ரதத்துலதான். அதன் பிறகு அடுத்த நாள் இந்த குண்டீச்சா பவனம் அப்படின்ற அந்த கோவிலுக்குள்ள பகவான் போவார். போயிட்டு அங்கேயே இருப்பார். அதன் பிறகு பகவான் ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் தன்னுடைய கோவிலுக்கு வர்றது. ஸ்ரீமந்திர்னு பேர், ஜெகநாதனுடைய கோவிலுக்கு பேர் ஸ்ரீமந்திர்னு பேர்.
அப்படி போயிட்டு அப்படி வராரு இல்லையா, இதுதான் ரத யாத்திரை அப்படின்னு கொண்டார். வருஷா வருஷம் பல நூறு வருஷங்களா இந்த ரத யாத்திரை நடந்துட்டு, இவ்வளவு பெரிய பாக்கியம். கோவிலுக்குள்ள நுழைய முடியாதவர்கள்லாம் உண்டு, இன்னைக்கும் மாற்று மதத்தினவர்கள் கோவிலுக்குள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை. இன்னைக்கும் மற்ற மதங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள்ல இந்துக்கள் நுழைவதற்கு அனுமதி கிடையாதுன்னே உண்டு, பல ஊர்கள்ல பல நாடுகள்ல இது உண்டு. அதேதான் ஏன்னா நம்ம கோவிலை நாம காப்பாற்றணும், ஒண்ணு நம்ம கோவிலுடைய மாணாத்மியம் புரிஞ்சு அதை அனுபவிக்கிறது மட்டும்தான் உள்ளே நுழைவதற்கான அனுமதி. அதனால ஹிந்துவா இருக்கும்னு சந்தோஷப்படுங்கோ, பெருமைப்படுங்கோ, அவ்வளவு பெரிய பாக்யம். ரத யாத்திரை சமயத்துல மூலவர் மூர்த்தியே வெளியில வராரு இல்லையா, அதனால அவ்வளவு அழகா நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து வரவாள்லாம் இந்த ரத யாத்திரைக்கு வருவார்கள். எதுக்குன்னு கேட்டா ஜெகநாதனை கண்ணார பார்க்கலாம், அந்த சமயத்தை மட்டும்தான் எனக்கு ஜெகநாதனை பார்க்க முடியும்னு வந்து தவமா தவம் கிடப்பான். அந்த ரத யாத்திரையில ஜெகநாதனை பார்க்கறது அவ்வளவு பெரிய புண்ணியம் அப்படின்னு புராணங்கள் எல்லாமே ரொம்ப அழகா சொல்றது. இதுதான் ரத யாத்திரையினுடைய சுருக்கம். இந்த ஜெகநாதன் ஏன் அங்க போறான் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ ஜெகநாத பகவான் கி ஜெய், ஜெயஹிந்த் பாரத் மாதா கி ஜெய், ராதே கிருஷ்ணா.